ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் பதிவுத்துறைக்கான கட்டணங்களை அதிரடியாக தமிழக அரசு உயர்த்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த PDF ஃபோன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். 8/7/2023 அன்னைக்கு தான் இந்த PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது பதிவுத்துறையில் அளிக்கப்படும் சேவைகளுக்கான கட்டணங்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக மாற்றம் செய்யப்படவில்லை. எனவே பதிவுத்துறையால் வழங்கப்பட்டு வருகின்றன ஆவணப்பதிவு, பதிவு செய்யப்படும் ஆவணத்தினை பாதுகாத்தல், மின்னணு சாதனத்திலிருந்து ஆவண நகல்கள் வழங்குதல் போன்ற சேவைகளை பொறுத்து கட்டண வீதங்களை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பதிவு சட்டம் 1908 பிரிவு 78 கட்டண விவர அட்டவணையில் உள்ள 20 இனங்களுக்கான கட்டண வீதங்களுக்கு சில ஆவணப்பதிவுகளுக்கான பதிவு மற்றும் முத்திரை கட்டண வீதங்களுக்கும் திருத்தி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பதிவுத்துறைக்கான கட்டணத்தை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சு ஒரு டைம் டேபிள் வந்து போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம ஒன்பே வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது அதிகார ஆவண கட்டணம் வந்து 10,000 சொத்தின் சந்தை மதிப்பில் 1% வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து ரசீது ஆவணத்திற்கு பதிவு கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அதிகபட்ச முத்திரை தீர்வை கட்டணம் இருக்குது பாருங்கள், அது வந்து 25,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனிமனை பதிவிற்கான கட்டணம் வந்து 200 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாய் வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பாகம் மற்றும் விடுதலை ஆவணங்களுக்கான அதிகபட்ச பதிவு கட்டணம் வந்து 4,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வந்து உயர்த்தி அமைச்சிருக்காங்க. அனைத்து இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்க, இந்த கட்டண உயர்வு எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ஜூலை 10 முதல் நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாத்தியமத்திற்கு பதிவு கட்டணம் எல்லாமே வந்து ஜூலை 10 முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. நீங்கள் பத்திர பதிவு பண்ணுற நாளிலிருந்து பண்ண போகிறாங்க, உங்களுக்கான கட்டணம் கண்டிப்பாக வந்து பார்த்தா உயர்ந்திருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான கட்டணமாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இது குறித்து அஃபீஷியல் வந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த TNTG வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு கட்டணம் என்ன, ஒவ்வொரு சேவைக்கு எவ்வளோ கட்டணம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்காக இந்த PDF வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கட்டணம் பற்றி. ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது நாளிலிருந்து உங்களுக்கான கட்டணம் வந்து பார்த்தா உயரப்போகுது. ஸோ பத்திர பதிவு பண்ண கட்டணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பத்திர பதிவு ஆஃபீஸுக்கு வந்து போயிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.